வெல்கம் டு சந்துருமேஸ் ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜூரி 2021 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான மெடிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு நடக்க போகுது. ஓகே, அதுக்கு வந்து அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துட்டேன். அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மெடிக்கல் சம்மந்தமாகவும் நான் நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன், என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து ஓரளவு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பாயிண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணலை, பட் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்குமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸாமுக்கு போகிறவங்களுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப் எந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் சொல்ல முடியும், ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் கையில் நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. உங்களால் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும், அதுக்கப்புறம் ரன்னிங் ஓட முடியும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இனிமேல் வந்து அந்த டாக்டர் கையில் இருக்குது, கடவுள் கையில் தான் இருக்குது. ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிட்டாக தான் ஆக போகிறீங்க. உங்களை வந்து தேவையில்லாமல் ஒரு ஒரு இல்லாத ஒரு காரணத்தை உருவாக்கி உங்களை வந்து அன்ஃபிட்னு சொல்ல போறதில்ல, அந்த மாதிரி பண்ணவும் மாட்டாங்க. இது வந்து அந்த ஆர்மி நேவி மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களை எப்படியாச்சும் வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனா இதுல அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இதுல வந்து கரெக்டா பொறுமையா செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ப்ராப்ளம் இருந்தா மட்டும்தான் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இதுல நம்மளை வந்து வெளியில அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வேஸ்ட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். கண்டிப்பா நீங்க ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா இதுல ஃபிட்டா தான் ஆக போறீங்க. தேவையில்லாத ஒரு காரணத்துக்காக வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால எல்லாருமே தைரியமா இருங்க. ஃபர்ஸ்ட் தைரியமா இருக்கணும். நம்ம வந்து பயமோ பதட்டமோ நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்க ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸா மாறிடும். ஏன்னா பிபி அதுக்கப்புறம் ஹார்ட் பீட்லாம் அதிகமானுச்சு அப்படின்னா அதனால ரிஜெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால நீங்க கூலா இருங்க. ஓகே, ஸோ நம்ம கையில ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நம்ம இதை வந்து ஒரு ப்ரெஷரா எடுத்துக்க கூடாது. எல்லாருமே நம்ம ஊருக்காரங்க தான் போக போறீங்க மெடிக்கல் எக்ஸாமுக்கு. ஸோ அப்படிங்கிறனால கண்டிப்பா நீங்க வந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸாம் மாதிரி அதுக்கப்புறம் ரன்னிங் மாதிரியோ ரொம்ப கஷ்டமானது கிடையாது. நீங்க வந்து ஜாலியா இருக்க போறீங்க, உங்களை செக் பண்ண போறாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்க வந்து உங்களோட உடம்ப செக் பண்ண போற மாதிரி நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அதுல வந்து டென்ஷன் ஆகுறதுக்கு வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்க கூலா இருந்தாலே உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் ஒருவேளை ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலும், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் ரிட்டன் எக்ஸாம்லையோ அப்படின்னா ரன்னிங்லேயோ ரிஜெக்ஷன் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து 50,000 அதிகமான வேகன்சி கூடிய சீக்கிரமே வரப்போகுது. ஓகே, 2023 அதுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, இதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே கூடிய சீக்கிரம் எஸ்எஸ்சியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றி நான் முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 2-3 இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு மெடிக்கல் எக்ஸாம் வரைக்கும் வந்தவங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, அதில் ஒரு சில ப்ராப்ளமால உங்களை ரிஜெக்ஷன் பண்ணியிருந்தாலுமே அதை கரெக்ட் பண்ண முடியக்கூடிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த ரெக்ரூட்மெண்ட்ல பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், எத்தனை ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகணும், அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் எப்படி பண்ணணும், எல்லாத்தையுமே தெளிவாக அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போய்க்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருந்துச்சு, பெர்மனன்ட் ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் அப்படின்னா டொமிசியல் சர்டிஃபிகேட் தான் வேணுமா, என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எது இருந்தாலும் கொண்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டையுமே அக்செப்ட் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் அவங்களுக்கு தேவை. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வேகன்சி இருக்குது, அதுக்கு தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை எந்த பேசிஸ் செலக்ட் பண்ணுவாங்க, இதை வச்சா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து எதனாலும் கொண்டு போங்க. உங்களால் வந்து டொமிசில் சர்டிஃபிகேட் வாங்க முடியலை, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் வாங்க முடியலை அப்படின்னா நேட்டிவிட்டி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொண்டு போங்க. மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஆனால் 100% என்னால் சொல்ல முடியாது. மொதல் நாள் அட்டன் பண்ணவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பின்னால் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி இதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும் சொல்கிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து இப்போ இந்த ஃபயர்மேனுக்குமே சொல்லியிருந்தோம், சிஎஸ்எஃப் ஃபயர்மேனுக்கு. ஸோ அதில் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க யாருமே வந்து எப்படி செக் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க, நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ, உங்களுக்கு வந்து இப்போ நம்மளை இதை அக்செப்ட் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோன்னு சொல்லி எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்குதோ அதே மாதிரி தான் எல்லாரும் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு ஃபீட்பேக்கால் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து மறக்காமல் மொதல் நாள் ரெண்டாம் நாள் அட்டன் பண்ணுறவங்க சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட்டுமே என்கிட்ட வந்து டைமுக்கு இல்லை, அதாவது அந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னால் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கவங்களுமே வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கியிருந்தா கூட உங்களை வந்து அக்செப்ட் பண்ண தான் செய்யணும்.
ஸோ அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம், அதுல வந்து ப்ரொவிஷனலி அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி தான் போடுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து அதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இதுல வந்து உங்களை வந்து கிளியர்னு போடல, ப்ரொவிஷனலி அக்செப்டட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஸோ எந்த டேட்ல இருந்தாலும் நீங்க கொண்டு போங்க, அந்த க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னால் இருக்குது அப்படின்னா பெட்டரானது. ஓகே, அதாவது ஓபிசி நான் புதுசா வாங்கியிருக்கேன் அதை தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, நீங்க வந்து அப்ளை பண்ண டேட்டுக்கு முன்னால வாங்கின ஓபி சர்டிபிகேட் தான் இதுல கொண்டு போகணும். ஸோ அது இல்லைன்னா புதுசு கொண்டு போங்க. இப்போ நான் புதுசும் வச்சிருக்கேன் பழசும் வச்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டையுமே கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் காட்டுறப்ப பழச காட்டுங்க, இல்ல புதுசு வேணும்னு கேட்டா மட்டும் நீங்க புதுசை காட்டுங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரெண்டு நாள் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட் மட்டும் தான் எடுப்பாங்க. ரெண்டாம் நாள் தான் வந்து கம்ப்ளீட் மெடிக்கல் செக்அப் இருக்கும். ஓகே, ரெண்டு நாள்ல கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குரூப் டி எக்ஸாம் இருக்குது, ரயில்வேக்கான குரூப் டி எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப் ஃபயர்மேனுக்கான பிசிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ரெண்டு நாள் வந்து இது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு எந்த டேட் போட்டிருக்காங்களோ அந்த டேட், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள், அந்த ரெண்டு நாள் நடக்கும். அதுக்கு முன்னாலேயோ அதுக்கு அடுத்த உங்களுக்கு குரூப் டியோ அப்படி இல்லைன்னா இந்த பிசிக்கலோ இருக்குது அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இல்ல இதே நாள்ல வருது அப்படின்னா நீங்க வந்து இதுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இதுல வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, அதெல்லாம் இப்பதான் ஸ்டார்டிங் ஆகுது. அதுல வந்து நீங்க செலக்ட் ஆவீங்களா ஆக மாட்டீங்களான்னு சொல்லி உங்களால சொல்ல முடியாது, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் இதை கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால நீங்க வந்து இந்த இதையே அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இதுல வந்து உங்க கையில எதுவுமே இல்லை, டாக்டர் கையில தான் இருக்குது. ஸோ அவர் செக் பண்றது தான். ஓகே, நீங்க வந்து தேவையில்லாம குழப்பிக்க வேண்டாம், நீங்க வந்து கூலா இருங்க, போய் அட்டன் பண்ணுங்க, அவங்க செக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஸோ இதனால இதை வந்து உங்க கையில எதுவுமே இல்லை, நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எதையும் நினைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து யாராலையுமே சரி பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க கையில எதுவுமே இல்லை, நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டீங்க, வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும், கான்ஃபிடண்டா இருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூலா இருக்கணும், அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா பிபி அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆனுச்சு அப்படின்னா அதனால கூட அவங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால நீங்க வந்து கூலா இருக்கணும். ஒருவேளை அந்த டாக்டர் வந்து உங்களை டென்ஷன் படுத்துற மாதிரி பேசலாம், அது நடந்திருக்கு. அதாவது நம்ம சவுத்துல வந்து அதிகமா நடந்ததில்ல, நார்த்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓகே, டக்குன்னு அடிச்சிருவாங்க, அதாவது சின்ன ஒரு ப்ராப்ளம் ஏதாச்சும் ஒண்ணு நம்ம அவரை சொல்றத நம்ம கேட்கல அப்படி இல்லைன்னா அவர் சொல்றதை நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னா டக்குன்னு அடிச்சிருக்க கூட செய்யறாங்க. ஓகே, ஸோ அந்த டைம்ல கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், கோபம் வந்துடும். ஓகே, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே போங்க, என்ன நடந்தாலும் நான் வந்து கூலா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போங்க. ஆனா அந்த மாதிரி நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரானது, நம்ம ஏரியால வந்து அந்த மாதிரி நடந்ததில்ல. பட் இருந்தாலும் நீங்க எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும், என்ன நடந்தாலும் நான் வந்து என்னோட அந்த காம்னஸை வந்து இழந்துட மாட்டேன், நான் எப்பவுமே கூலா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதுல இருந்துக்கோங்க. டைம் லேட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா மறுபடியும் உங்களை வந்து ஒரு இதை பண்ண சொல்லலாம். ஓகே, அப்படி பண்ண சொல்றாங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்றதுக்காக தான் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ ஒரு சில இதுல நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெஸ்ட்ல வந்து ரீட் பண்றப்ப நீங்க தப்பா ரீட் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ அப்ப மறுபடி பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த டாக்டர் வந்து ஒரு நல்ல மனுஷன், உங்களை எப்படியா செலக்ட் பண்றதுக்காக தான் பண்ண சொல்றாரு. ஓகே, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஐயோ நம்மளை மறுபடி பண்ண சொல்றாங்களே, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம ரிஜெக்ட் ஆயிரமோ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நீங்க வந்து டென்ஷன் ஆயிடக்கூடாது. உங்களுக்கு ரெண்டாவது வாட்டி ஒரு கிடைச்ச வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா கூலா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க தான் டாக்டரா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது, கண்டிப்பா நார்த் இந்தியன்ஸ் வர்றதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா அவங்களுக்குமே தெரியும், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறது. அவங்களுமே வந்து இங்கிலீஷ்ல பேசினாலுமே நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷும் தெளிவா பேச தெரியாது அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே மேனேஜ் தான் பண்ண போறீங்க. இது ஒரு வகையில பார்த்தா ஃபன்னா தான் இருக்கும், அதாவது அவங்க என்ன பேசுறாங்க நம்மளுக்கு புரியாது, நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்போ இது ஒரு வகையில பார்த்தா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், அதுவும் பசங்களா இருக்கிறப்ப கண்டிப்பா அது வந்து ஃபன்னா தான் இருக்க போகுது, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து டென்ஷன் ஆக வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேசிருங்க, நீங்க தப்பா பேசினாலும் பிரச்சனை இல்லை, அவருக்கு வந்து நீங்க சொல்ல வரதை புரிய வச்சா போதுமானது, அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. நான் அட்டன் பண்ணப்ப கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு வெட்டுக்காயம் இருக்குது. ஓகே, ஸோ வெட்டுக்காயம் இருக்குன்னா நல்லா தையல் போட்டிருக்கு. ஸோ அந்த பையனுக்கு வந்து அவர் டாக்டருக்கு வந்து டவுட்டா இருக்குது, அவன் வந்து ஒருவேளை உள்ள பிளேட் வச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் வந்து ஆக்சுவலா அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா கிரிக்கெட் விளாடுறப்போ அந்த வேலி இருக்கும்ல, ஃபென்சிங் அதான் வேலையை வந்து நம்ம ஃபென்சிங் தானே சொல்லுவோம். ஸோ அதில் போய் விழுந்திருக்கான், அப்போ வந்து கட் ஆயிருச்சு, அதில் வந்து அவனுக்கு தையல் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதை வந்து அவன் டாக்டர்கிட்ட சொல்லணும். அந்த டாக்டர் வந்து நான் எங்களுக்கு அட்டன் பண்ண டாக்டர் வந்து அவர் இங்கிலீஷில் தான் பேசுறாரு, பட் அவனுக்கும் இங்கிலீஷுமே வந்து அந்த அளவுக்கு வரல. ஓகே, கண்டிப்பாக யாருக்குமே வராது, எனக்குமே வந்து அந்த அளவுக்கு பேசுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி அவன் சொல்றப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, சார் பிளேயிங் கிரிக்கெட்
ஃபென்சிங் ஃபென்சிங் கட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, ஸோ டாக்டர் என்ன நினைச்சிட்டாரு, ஃபென்சிங்னு ஒரு கேம் இருக்குது, அதாவது வால் சண்டை அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபென்சிங்னு ஒரு கேம் இருக்குது, இவன் கிரிக்கெட்டுன்னு சொல்கிறான் ஃபென்சிங்னு சொல்கிறான், அப்போ நீ என்கிட்ட புழுகிற, நீ வந்து ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டார் டாக்டர். கிரிக்கெட் விளாண்டம்னு சொல்கிற அப்புறம் ஃபென்சிங்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு எழுதிட்டாரு, நீ வந்து போய் ஸ்கேன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி. பட் அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, கடைசியில் ஸ்கேன் பண்ணதில் உள்ள எந்த பிளேட்டும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, அவனை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. அவன் ஆல்ரெடி இப்போ சிஎஸ்எஃப்ல ஏஎஸ்ஐயா தான் இருக்கான். ஓகே, ஸோ அதனால நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து உங்களால் பேச முடியலை அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம், ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, எதுவுமே பேசாமல் இருந்தால் கூட டாக்டர் வந்து டென்ஷன் ஆயிடுவாரு, நீ வந்து திக்குவாயா இருப்பியோ அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு உங்க மேல வந்து டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால நீங்க வந்து அவங்க கேட்குறாங்க ஏதாச்சும் பேச சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து பேசிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க கண்டிப்பா என் நம்பர் நிறைய பேர்கிட்ட இருக்கும், அப்படி இல்லைனா நீங்க நம்மளுடைய ஆப்ல ஆப் டவுன்லோட் பண்ணலாம், ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அதுல சாட்ல கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அதில் சொல்லுங்க, டெலகிராம் குரூப்ல சொன்னீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறனால என்னால் அதை பார்க்க முடியாது, என் நம்பர் இருக்கவங்க கால் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்ககிட்டையும் நம்பரை நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப சில்லி ரீசனுக்காக கால் பண்ணி பேசுறதுனால என்னால் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியலை. ஓகே, ஸோ நான் வந்து பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, ரொம்ப பேர் பேசுகிறாங்க அப்படின்னால அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியலை. உங்ககிட்ட நம்பர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னால் போதும், நம்பர் இல்லாதவங்க ஆப்பில் டவுன்லோட் பண்ணி ஆப்பில் சாட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேவிங் கண்டிப்பாக பண்ணிட்டு போங்க, க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போங்க, ஹேர் கட்டுமே பண்ணிட்டு போங்க. இப்படி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஓகே, அந்த மாதிரி ரூல்லாம் கிடையாது. ஆனால் டாக்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஃபோர்ஸுக்கு வர்றவன், ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு வர்றவன் கண்டிப்பாக டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் டிசிப்ளினில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் அப்படினால அவன் வந்து கரெக்டாக இருக்கானா அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஷேவ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணாமல் போயிருந்தா இவன் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஹேர் கட் ஷேவிங் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸ்லையுமே வந்து க்ளீனாக ஷேவ் பண்ணிட்டு போங்க, காதை வந்து க்ளீன் பண்ணிட்டு போங்க. ஓகே, காதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு போங்க, உள்ள வேக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பல்லையுமே வந்து உங்களுக்கு வந்து பூச்சிப்பல் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்குது, சொத்தப்பல் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு போங்க. ஒரு ஒரு டென்டிஸ்ட்டை போனீங்க அப்படின்னா அவர் வந்து க்ளீன் பண்ணிடுவாரு. போகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் பண்ணிட்டு போனாலுமே போதுமானது, 10 நாளைக்கு முன்னால் பண்ணாலுமே ஓகே தான். ஓகே, அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, பல் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லாமல் போய் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னர் வியர் வந்து கண்டிப்பாக புதுசாக போட்டுப்போங்க, புதுசு இல்லைனா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்கிறத போட்டுக்கோங்க. ஓகே, அதுலேயும் எதுவும் ஓட்டை இருக்குது கிழிஞ்சிருக்குது அப்படின்னா அங்கே போய் வந்து அசிங்கப்பட வேண்டிய வந்துடும். ஓகே, ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து அங்கே போய் வந்து வெறுமனே இன்னரோட தான் நிற்க போகிறீங்க. ஓகே, கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி தான் நிற்க போகிறீங்க, அப்படிங்கிறனால இது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் யாரும் போயிடாதீங்க. ஓகே, இன்னர் போடாமல் போயிடாதீங்க, அப்புறம் ரொம்ப பெரிய கேவலமாயிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ், ஷார்ட்ஸ் வந்து கொண்டு போங்க, ஆனால் அவங்கள வந்து இன்னரோட தான் இருக்க சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்ஸ் முடிஞ்சால் கொண்டு போங்க. ஓகே, ஒருவேளை ஷார்ட்ஸ் அலோவ் பண்ணால் நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போதுமான அளவு குடிக்கணும், ஏன்னா யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னால தண்ணி வந்து நல்லா குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் இருக்கணும், ஏன்னா அதனால கூட உங்களுக்கு பிபி அப்படின்னா வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படிங்கறனால நல்லா தூங்கணும். ஓகே, ஸோ நல்லா முந்தின நாள் அதுக்கு முந்தின நாள் எல்லா நாளுமே நல்லா தூங்கிக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, அதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெடியாக வச்சுருங்க, நான் என்னென்னலாம் சொல்லியிருந்தேன்னா எல்லா டாக்குமெண்ட்டுமே எத்தனை காப்பி வேணுமோ எத்தனை ஃபோட்டோ வேணுமோ எல்லாத்தையுமே ரெடியாக முன்னாலே எடுத்து வச்சுக்கோங்க, அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பாக எதுவும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதுவும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முந்தின நாள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க, 2-3 நாளைக்கு முன்னாலே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து இந்த கண்ணில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே, அதாவது மைல்டாக ப்ராப்ளம் இருக்கலாம், இப்போ வந்து ஒரு கண்ணில் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியலாம், இன்னொரு கண்ணில் வந்து கொஞ்சம் மங்களாக தெரியலாம். ஓகே, கடைசி லைனை மட்டும் படிக்க முடியலை அப்படின்னு இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மொத்தத்துலேயே தெரியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு வந்து அந்த கடைசி லைன் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளே போன உடனே இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். ஓகே, அதாவது இந்த ஐ டெஸ்ட்டுக்குன்னு தனியாக தான் கூப்பிடுவாங்க, எல்லாரையுமே ஒன் பை ஒன்னாக கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் உள்ளே போனோன்னே இந்த போர்டு இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் 2 கண்ணுட்டும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு முன்னாலே தெரியும் எனக்கு வந்து லாஸ்ட் லைன் தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே போன உடனே இந்த லாஸ்ட் லைனில் ஒரு 5 லெட்டரோ 7 லெட்டரோ இருக்க போகுது, அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு முன்னால் போகிறவங்க எல்லாருமே நம்ம ஊருக்காரங்க தான், அவங்ககிட்ட சொல்லிடுங்க அந்த லாஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய லெட்டர் மட்டும் என்னன்னு சொல்லி எனக்கு முடிஞ்சால் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக
அவர் வந்து அந்த டெஸ்ட்ட முடிச்சிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப பார்த்தாருன்னா கூட ரெண்டு ரெண்டு லெட்டரா கூட பார்த்து சொல்ல முடியும். நீ ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் மட்டும் சொல்லு, அடுத்து போறவட்ட ரெண்டு லெட்டர் அந்த மாதிரி சொல்லி நீங்க அந்த கடைசி லைனை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரீட் பண்ண சொல்றப்போ இப்படி வரிசையா ரீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. டி இசட் பி டி ஓசி அப்படிங்கிற மாதிரி வரிசையா ரீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன இது என்னன்னு சொல்லி ரேண்டமா தான் கேட்பாங்க. அது ரொம்ப ஸ்பீடா கேட்பாங்க. ஓகே, அப்படிதான் எனக்கு நடந்துச்சு, அப்படிதான் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க மனப்பாடம் பண்ணது ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். நீங்க மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். ஆனா லாஸ்ட் லைனை மட்டும் மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு இது என்னன்னு கேட்ட உடனே சொல்ல தெரியும் நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நீங்க வந்து ரொம்ப டென்ஷன்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதனால வந்து இது ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததா நீங்க வந்து கட் ஆஃப் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான டிப்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன தோணுச்சோ அது எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பா செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா தான் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாம இதுல வந்து மெடிக்கல் கிளியர் பண்ண எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா கம்மியான பேர் தான் இருக்கீங்க அப்படிங்கறனால. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா எல்லாருமே நல்லா பண்ணுங்க, கூலா இருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க கையில எதுவுமே இல்ல, கூலா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. ஓகே, இப்போ கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு பார்க்கலாம். இப்போ மேல் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இப்போ அவைலபிளா இருக்காங்க, இப்போ வந்து மெடிக்கல் எக்ஸாமுக்கு எவ்வளவு பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். டோட்டலா எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமுக்கு வந்து இவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ மேல நீங்க இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா வேகன்சி 79 இருக்குது. ஆனா எத்தனை பேர் இருக்கீங்க? 6 பேர் தான் இருக்கீங்க. ஸோ நீங்க இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்னா நீங்க மெடிக்கல் கிளியர் அப்படின்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம், உங்களுக்கு இதே கட் ஆஃப் தான் ஃபைனல் கட் ஆஃபா இருக்கும். அதே மாதிரி நீங்க எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 258 பேர் வந்து நீங்க இருக்கீங்க. ஓகே, அதாவது மெடிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க, 151 வேகன்சி இருக்குது. கண்டிப்பா இதுல ஆப்சன்ட் ஆகுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கேப்ல வேற எக்ஸாம் கிளியர் பண்ணிருப்பாங்க, தமிழ்நாடு போலீஸுக்கு எக்ஸாம் வந்துச்சு, அதை ஒரு சிலர் கிளியர் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கேப்ல கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு முன்னாலேயே தெரியும், எனக்கு வந்து இந்த மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, நான் கண்ணாடி போட்டிருக்கேன், எனக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அட்டன் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அட்டன் பண்றவங்கள அட்லீஸ்ட் 100 பேர் அட்டன் பண்ணா அதுல வந்து 5 to 10 பேர் வந்து ரிஜெக்ட் ஆவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா ஒரு 50 பேர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 151 வேகன்சினா 200 பேர்கிட்ட வந்து இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 50 பேர்கிட்ட ரிஜெக்ஷன் ஆவாங்க. ஸோ இதுல வந்து அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கட் ஆஃப் வந்து 26 வச்சிருக்காங்களா. ஸோ ஒரு மார்க் வேணா இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, இன்க்ரீஸ் ஆகாம கூட இருக்கலாம். ஓகே, அதனால இன்க்ரீஸ் ஆகும், நான் வந்து மார்க் கம்மியா எடுத்துக்கிட்டு போகாம இருந்துடாதீங்க, எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒரு மார்க் வேணா மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் எஸ்டி, எஸ்டிக்கு வந்து 21 பேர் இருக்கீங்க, 7 வேகன்சி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பா 3 மடங்கு இருக்குது. ஓகே, ஸோ அப்படினால இவங்களுக்குமே வந்து இந்த கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், 28.5 வரைக்கும் போகலாம். ஓகே, இது வந்து நான் அப்ராக்சிமேட்டா சொல்றது தான், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதே கட் ஆஃப் கூட மெயின்டைன் ஆகலாம், நிறைய பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க, நிறைய பேர் ஆப்சன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து 79 வேகன்சி இருக்குது, ஆனா 14 பேர் தான் இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்க மெடிக்கல் கிளியர் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிரும். ஓகே, அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். அதே மாதிரி நீங்க யூஆர் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 811 பேர் வந்து இருக்கீங்க, உங்களுக்கான வேகன்சி 341 தான். ஆனா இந்த இடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேகன்சி, அதுக்கப்புறம் இந்த எஸ்சியில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேகன்சி இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 479 வேகன்சி கிட்ட உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பா இப்பவுமே வந்து இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளவு வேகன்சி இருக்குது, எவ்வளவு பேர் இருக்கீங்க? 811 பேர் இருக்கீங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 2 மடங்கு இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பா இதுல ரொம்ப பேர்லாம் ரிஜெக்ஷன் ஆக மாட்டாங்க. இதுல வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும், கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். 32 வரைக்கும் மேக்ஸிமம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓபிசி. ஸோ ஓபிசில 497 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க. ஸோ இதுல வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 215 இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து 2 மடங்குக்கு அதிகமா இருக்குது. கண்டிப்பா ஓபிசிக்கான கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலயுமே வந்து 32 வரைக்கும் போகலாம். ஓகே, இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றதுதான். நீங்க வந்து இதை ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கிட்டு அட்டன் பண்ணாம இருந்துடாதீங்க. அவ்வளவு தூரம் போகணுமா, அட்டன் பண்ணணுமா, நான் கம்மியான மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படிங்க மாதிரி அட்டன் பண்ணாம இருந்துடாதீங்க. கண்டிப்பா நான் சொல்றது வந்து கன்ஃபார்ம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றேன். அப்படினா நீங்க வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டு, இதை ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கிட்டு போகாம இருந்துடாதீங்க. எல்லாருமே கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேல உங்களோட மார்க் இருக்குது இந்த கேட்டகரியில் அப்படின்னா நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். ஓகே, உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கிடைச்சிரும். ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். ஸோ ஃபீமேல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 139 பேர் தான்
ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. டோட்டல் வேகன்சின்னு பாத்தீங்கன்னா 108 வேகன்சி இருக்கு. ஓகே, கண்டிப்பா இதுல ஆப்சென்ட் ஆகிறவங்க ரிஜெக்ஷன் ஆகிறவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல வந்து வேகன்சியை விட கம்மியான பேர் தான் வந்து கடைசி செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய போஸ்ட் வந்து காலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு வந்து நல்லாவே சான்ஸ் இருக்குது. நீங்க வந்து அதாவது ஃபீமேல் கேண்டிடேட் நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலுமே மெடிக்கல் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலா செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இடபிள்யூஎஸ்ல வந்து ஒருத்தர் கூட அவைலபிளா இல்லை, ஆனா 9 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சியில வந்து 27 பேர் இருக்காங்க, 24 வேகன்சி இருக்குது. ஸோ அதே கட் ஆஃப் தான் மெயின்டைன் ஆகும். கண்டிப்பா 2-3 பேர் ரிஜெக்ட் ஆவாங்க, 2-3 பேர் அட்டன் பண்ணாம இருப்பாங்க, இதே கட் ஆஃப் தான் மெயின்டைன் ஆகும். யூஆர்க்கு வந்து பாத்தீங்கன்னா 70 பேர் இருக்காங்க டோட்டலா, வந்து இந்த 43 அதுக்கப்புறம் இந்த 9 சேரும். ஓகே, ஸோ 50 வேகன்சி கிட்ட அப்ராக்சிமேட்டா இருக்குது. கண்டிப்பா ஒரு 10 பேர் கிட்ட ரிஜெக்ஷன் ஆனாலுமே கொஞ்சோண்டு வேணா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, இதுல மெயின்டைன் ஆகிறது அதிகமான சான்ஸ் இருக்குது. அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் 31 தாண்டி போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 42 பேர் வந்து இருக்கீங்க. ஓகே, ஃபீமேல 32 வேகன்சி இருக்குது. கண்டிப்பா ஒரு 5 பேராச்சு இதுல ரிஜெக்ட் ஆனாலுமே இதே அளவுல மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வேணா இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, 23 அந்த மாதிரி வேணா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபைனல் கிடையாது. ஓகே, இது வந்து நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றதுதான். ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. நீங்க மெடிக்கல் கிளியர் பண்ணாலே செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட், கண்டிப்பா எல்லாருமே நல்லா தான் பண்ண போறீங்க. நம்மளோட அஃபீஷியல் டெலகிராம் சேனல்ல, அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்லலாம் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல வந்து இந்த மாதிரி மெடிக்கல் போறவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களோட நீங்க ஒரு குரூப்பா சேர்ந்து கூட போய்க்கலாம் டிராவல் பண்றப்போ, அதுக்கப்புறம் அங்க போய் ஸ்டே பண்றதுக்கு அந்த மாதிரி நீங்க வந்து ஷேர் பண்ணி இருந்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து அந்த டெலகிராம் சேனல்ல டெலகிராம் குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய வீடியோ லிங்க், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமுக்குள்ள பிளேலிஸ்ட் லிங்க், இதெல்லாமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.